இந்தியாவின் வளர்ச்சிக்கு பெண்களுக்கு அதிகாரம் வழங்குவது அவசியம் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வதோதராவில் நடைபெற்ற குஜராத் கௌரவ் திட்ட விழாவில் பங்கேற்ற பிரதமர் சுமார் 16,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு ரயில்வே திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தார். புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் மகளிர் முன்னேற்றத்தையும் எண்ணங்களையும் கருத்தில் கொண்டு அரசு திட்டங்கள் குறித்த முடிவுகள் எடுக்கப்படுவதாக கூறினார். மகளிர் முன்னேற்றத்திற்கு சிறந்த உதாரணமாக வதோதரா திகழ்வதாக அவர் கூறினார். 20 ஆண்டுகளுக்கு முன்பு ஊட்டச்சத்து குறைபாடு மிகப்பெரிய சவாலாக இருந்த நிலையில் அரசின் பல்வேறு நடவடிக்கைகளால் தற்போது இந்த நிலை மாறியுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். குஜராத் और गुजरात देश के उन राज्यों में है जहां पंचायती राज संस्थाओं में 50% आरक्षण महिलाओं के लिए है। ग्रामीण बहनों को आर्थिक रूप से सशक्त करने के लिए गुजरात में जब हम 50 साल हुए स्वर्ण जयंती मना रहे थे उस समय हमने अपने एक मिशन मंगलम शुरू करी थी। अने मिशन मंगलम अंतर्गत 12 वर्षनी अंदर लगभग 2,60,000 थी अधिक सखी मंडलों स्वयं सहायता समूह सेल्फ हेल्प ग्रुप बनी चुके थे। 2.5 लाख थी वधारे ग्रुपो अने हमने 26 लाख थी वधारे ग्रामीण बहनों में जोड़ायेली छे। अने मोटी संख्या में मारी आदिवासी बहनों मारी पछात बहनों मारी दलित बहनों અમારા ગામડાની બહેનો જોડાયેલી છે અને આ સમૂહોને આ સખી મંડળોને સેંકડો હજાર કરોડ રૂપિયા અલગ અલગ પ્રોજેક્ટ દ્વારા બેંકો દ્વારા મળ્યા છે। முன்னதாக குஜராத்தில் பஞ்ச்மஹால் மாவட்டத்திற்கு உட்பட்ட பவகத் மலையில் புனரமைக்கப்பட்ட ஸ்ரீ காளிகா மாதா கோவிலை பிரதமர் திறந்து வைத்தார். பின்னர் கோவில் கொடிமரத்தில் கொடியேற்றும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிரதமர் அங்கு நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டிலும் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர் 100 ஆண்டுகளுக்கு பிறகு பவகத் மலையில் மீண்டும் பூஜை நடத்தப்படுவதாக கூறினார். பல நூற்றாண்டுகால மாற்றங்களுக்கு பிறகும் ஆன்மீகத்தில் நாம் வைத்துள்ள நம்பிக்கை தொடர்ந்து நீடிப்பதை இது காட்டுவதாக தெரிவித்தார். நாட்டின் அனைத்து தாய்மார்கள் சகோதரிகளின் நன்மைக்காக தாம் தொடர்ந்து பணியாற்ற உள்ளதாக அவர் கூறினார்.